கேஸ்கேட் ஃபார்மல் அண்ட் செமி ஃபார்மல் ஷர்ட்ஸ். உங்கள் பாக்கெட் ஃப்ரெண்ட்லி பட்ஜெட்டில் வெரைட்டி ஆஃப் டிசைன்ஸில் தமிழ்நாடு மற்றும் கேரளாவில் அனைத்து முக்கிய கடைகளில் வாங்கி மகிழுங்கள். நான் பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன நேசிச்சவங்க தான் எங்கள் அம்மா. எத்தனை தவறு தான் அவங்களை கஷ்டப்படுத்தினாலும் பாசத்தை தவிர வேற எதுவுமே எனக்கு அவங்க கொடுத்ததில்லை. என்னையும் எங்கள் அம்மாவையும் சேர்த்து சமப்பவர் தான் எங்கள் அப்பா. இந்த உலகமே என்ன எதிர்த்தாலும் தாங்கி பிடிக்க எங்கள் அம்மாவும் தூக்கி நிறுத்த எங்கள் அப்பாவும் இருக்காங்க. ஆனால் இது எல்லாருக்கும் கிடைக்குமா? இல்லை. தவமா தவம் இருந்து பல கோயில் படி ஏறி இறங்கி ஆசையாக ஒரு குழந்தைய பெக்கிறாங்க. பெத்ததுக்கு அப்புறமா அதே குழந்தைய போய் டே கேர் சென்டரில் விட்டுட்டு ரெண்டு பேரும் சம்பாதிக்க போயிடுறாங்க. இது என்ன சார் நியாயம்? அந்த குழந்தை பாசத்துக்காக ஏங்கும் போது எவ்வளோ கஷ்டமா இருக்கு தெரியுமா? பணம் மட்டுமே வாழ்க்கையாகாது. அம்மா கொடுக்கிற பாசத்தையும் அப்பா கொடுக்கிற அன்பையும் யாரால சார் கொடுக்க முடியும் சொல்லுங்க பாப்போம். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவானதாக இல்லைன்னு பல பெற்றோர்கள் பிள்ளைங்க தூங்கினதுக்கு அப்புறம் தான் வீட்டுக்கே வராங்க. அவங்க தூங்கிட்டு இருக்கும் போதே வேலைக்கு போயிடுறாங்க. இதை விட என்ன கொடுமைன்னா லீவ் நாளில் கூட எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிட்றதில்லை. ஏப்பா பார்த்தாலும் டிவி டிவி வாட்ஸ்அப்பு ட்விட்டர் ஃபேஸ்புக். அப்பா பாப்பா இப்படி இருந்தா எப்படி சார் உறவு வளப்பெறும்? அதனால தான் சொன்னேன் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவானதாக இல்லைன்னு. போன வாரம் எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி அவங்க பையனை போட்டு கும்மு கும்முனு கும்பிட்டு இருந்தாங்க. எங்கள் அம்மா போய் ஏங்க இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அந்த ஆண்டி பின்ன என்னங்க, இவன் மேக்ஸில் வெறும் 80 மார்க் வாங்கியிருக்கான், அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் 100க்கு 100 வாங்கியிருக்காங்க, இவனுக்கு இன்னும் எப்படி தான் சொல்லி தரதுன்னு தெரியலன்னு புலம்புனாங்க. ஐயா ஒரு நிமிஷம் அண்ணே, நான் அடி வாங்கினதை யாரும் பார்க்கலன்னு நினைச்சேன், நீ பார்த்துட்டியா? அண்ணே உங்க அம்மா கிட்ட நீங்க அடி வாங்கும் போது ஒரு டைலாக் சொன்னீங்களே, அதை இங்க சொல்லுங்க பாப்போம். இடா கவு அம்சா. ஆமா தெரியாம பண்ணிட்டான். நம்ம ஆளுங்கள்லாம் அரிசி மாவு மாதிரி, அவங்க கிட்ட இருந்து இட்லியை கேட்கலாம், தோசை கேட்கலாம், என் பனியானு கூட கேட்கலாம், ஆனா சப்பாத்தியும் புரியும் கேட்க முடியுமா? அந்த மாதிரி தான் அவங்களுக்கு என்ன வருதோ அதுதான் வரும். அவன் என்ன மிஷினா? இந்த மாதிரி பல பெற்றோர்கள் இருக்கிறனால ரகுமான்களையும் பிரபு தேவாக்களையும் நம்ம இழக்கிறோம். அந்த ஆண்டிக்கு தெரியல சார், ஃபெயில் ஆன பல பேர் இப்போ கம்பெனிக்கு ஓனராக இருக்காங்க, பாஸ் ஆனவங்கெல்லாம் சம்பளம் வாங்குறாங்க. அதனால தான் சார் சொன்னேன் பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் உள்ள உறவு வலுவான